சிவான் வெங்கடநாதாரிய கவிதா கிகடேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிதத்தாம் சதாகதி அஸ்வம் குரு பரம்பராயே நமஹ. போன ஸ்லோகத்துல தர்ம தர்மி பாவம், ஒரு தர்மம் தர்மி இது ரெண்டும் உண்டா இல்லையா, அதாவது தர்மத்துக்கு ஒரு தர்மம் இருக்கா, இப்படி எல்லாம் கேட்டுட்டு இவன் வந்து ஆட்சேபம் பண்ணினா, அதற்கு சமாதானம் அற்புதமா சாதிக்க முடிச்சுட்ட. திருப்பி இது பேர்லயே இன்னொரு ஆட்சேபம், இவன் வந்து பௌத்தர் எப்படியெல்லாம் இந்த தர்மம் அப்படிங்கிறத ஒத்துக்க கூடாது, தர்மிங்கிறதையும் ஒத்துக்க கூடாது, சுலக்ஷணம் சுரூபம் அது உண்டிதான் இருக்கணும்னு ஒத்துக்கணும், அந்த மாதிரி அவருடைய பிரவர்த்தி இருக்கு. நேத்தியா சொன்னோம் இதை கொண்டுதான் இவ அத்வைதிகளும் பிரவர்த்திக்கிறார், அத்வைதிகளும் இதை கொண்டே பிரவர்த்திக்கிறார். அதனால இந்த ஒரு தர்ம தர்மி பாவத்திலேயே மேல மேல கேள்வி வருது, அந்த கேள்விக்கு சமாதானம் சாதிக்கணும். அதுக்கோசரம் அவளுடைய பட்சம் என்ன அப்படின்றத முதல்ல சாதிக்கிறார். இப்போ நீ வந்து நீலோகடகா அப்படின்னு சொல்றோம், நீலோகடகான்னு சொன்னாக்கா இந்த கடம் இருக்கே, கடத்துல நைல்யம் இருக்கு, அது எல்லாரும் ஒத்துக்கிறோம். நீலம் அப்படின்றது ஒரு குணம் ரூபம், அந்த ரூபமானது கடத்துல இருக்கு, அதை ஒத்துக்கணும், அதை எல்லாரும் தான் சொல்றோம். அவ என்ன கேட்கிறா இப்போ, இந்த கடத்துல நீலம் இருக்குன்னு சொன்னியோ, அது எப்படி இருக்கு, கடத்துல இல்லாதது பாசிக்கிறதா, அதாவது ஒரு தர்மி தர்மியாகிற ஒரு கடம், அந்த கடத்துல நீ நைல்யமே இல்லை இல்லாமலே அங்க இருக்குன்னு சொல்றியா, இல்லாமலே இருக்குன்னு சொல்றியா, நீளமே இல்லை தர்மியில தர்மம் இல்லை ஆனால் இல்லாமலே அது பாசிக்கிறது அது தெரிகிறது அப்படின்னு சொல்றியா, அல்லது அந்த தர்மியில கடத்துல நீளம் இருக்கு, நீள குணம் நைல்யம் இருக்கு, அந்த நைல்ய குணம் இருக்கே அதோட சேர்ந்த கடத்துல நைல்யம் தெரிகிறதுன்னு சொல்றியா அப்படின்னு இப்ப ஆட்சேபிக்கிறார். அதாவது கடம் கடத்துல நீளம் நைல்யம் அந்த குணம் இருக்கு, அந்த குணத்தோட கூடின அந்த குணத்தோட கூடின கடத்துல குணம் இருக்குன்னு சொல்றியா, அல்லது அந்த கடத்துல குணமே இல்லை இல்லாத ஒண்ணு அதுல இருக்கு அப்படின்னு சொல்றியா அப்படின்னு விகல்பம் பண்ணிக்கிற அவன், விகல்பம் பண்ணிட்டு நம்மளை தூஷிக்கிறாவ, அதற்கு சமாதானம் சொல்லணும். இப்ப விகல்பம் பண்ணி எப்படி தூஷிக்கிறா அப்படின்னாக்க, இப்ப கடத்துல கடத்துல நைல்யம் இல்லை, இல்லாத நைல்யம் அது கடத்துல தெரியறது இருக்கு அப்படின்னு நீ சொன்னியானாக்கா, அதை பாக்குறேன் அப்படின்னு சொன்னியானாக்கா, அப்ப என்ன தோஷம் வரும்னாக்க, இல்லாதது எப்படி தோணும், அதுல தெரியும் ஒரு வஸ்துல ஒண்ணு இல்லவே இல்லை, இல்லாதது தர்மமாக தோன்றுகிறது அப்படின்னு நீ சொல்றது எப்படி சொல்ல முடியும், அப்படி சொன்னா என்ன விரோதம் வரும்னாக்க, இப்ப ஆகாச புஷ்பம் அப்படின்னு சொல்றோம், இந்த ஆகாச புஷ்பம் இருக்கே இது யாருமே பார்த்ததில்லை, அது மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லை, ஆகாச புஷ்பமே இல்ல லோகத்துல, இல்லாத ஆகாச புஷ்பத்தை ஒத்த இருக்குன்னு சாதிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி உண்மையாகும், அப்படியானாவே இருக்கு இல்லன்னு ரெண்டும் ஒன்னா சேர்ந்துடும், இதுல ஒரு தர்க்கம் சொல்றோம் பொதுவா எல்லாரும் ஒத்துக்கிறது தான், எங்க அபாவம் இருக்குதோ அந்த இடத்துல பாவம் வராது பிரத்யோகி வராது. அதாவது ஒண்ணு பாருங்க, இப்ப கடம் இந்த தரையில இல்ல அப்படின்னு கொஞ்சம் சொன்னோம்,
இந்த தலையில கடம் இல்ல அப்படின்னு சொன்னான். இந்த தலையில கடம் இல்லைன்னு சொல்லச்ச கடம் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி ஆகாச புஷ்பம்ன்றதே ஒண்ணு கிடையாது. ஏன்னா ஆகாசத்துல நாம புஷ்பம் பார்க்கல, ஆகாசத்துல புஷ்பத்தை நாம பாக்குறது இல்ல. பார்க்காத புஷ்பத்தை ஆகாசத்துல இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கோங்க. அப்போ புஷ்பத்தினுடைய இன்மை, புஷ்பத்தினுடைய இன்மையும் இருக்கு புஷ்பமும் இருக்கு அப்படின்னு ரெண்டும் சேர்த்துட்டு இருக்கோம். புஷ்பமும் இருக்கு புஷ்பத்தினுடைய அபாவமும் இருக்கு இன்மையும் இருக்கு அப்படின்னு ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல வேணா சொல்லுவான்னா. அத மாதிரி ஒரு தர்மி, தர்மியில இந்த இது நீல் நைல்யம்ங்கிற குணம் இல்ல ஆனா அது இருக்குது அப்படின்னு நீ சொன்னியானாக்க அது விரோதமாச்சு. அதனால அதை எப்படி அங்கீகரிக்க முடியும்? அதனால நீங்க சொல்றது இந்த முதல் பட்சம் தவறு, இல்லாத தர்மம் தர்மியில தோன்றுகிறது அப்படின்னு சொன்னா அது தோஷம் அப்படின்னுட்டு முதல் விகல்பத்துக்கு அவன் விகல்பத்தை தூஷிக்கிறான். அப்புறம் இன்னொரு விகல்பம் என்ன அப்படின்னாக்க, இந்த தோஷம் வரக்கூடாதுன்றதுனால நைல்ய குணம் அந்த குணத்தோட கூடின கடத்துல அந்த குணம் தோன்றது அப்படின்னு சொல்றியா? அப்படி சொன்னாக்க அதுவும் விரோதமா போயிடும், அதுவே விரோதம் தான். என்ன விரோதம் அது அப்படின்னாக்க, குணத்தோட கூடின வஸ்து, அந்த குணத்தோட கூடின வஸ்துல குணம் தோன்றதுன்னாக்க அப்போ தனக்குத்தானே ஆதாரம், தனக்குத்தானே ஆதேயம் அப்படின்னு ஆயிடும். அதாவது ஆதேயம்ங்கிறது தரிக்கப்படுகிறது, ஆதாரம்ங்கிறது தரிக்கிறது, தரிக்கிறதுன்றது நைல்ய விசிஷ்ட கடம், நைல்யம் நீலம்ங்கிற குணம், குணத்தோட கூடின கடத்துல குணம் இருக்கு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அதான் அதான் இருக்குதே, இருக்கிற சமயத்துல அந்த நீல குணத்தோட கூடின கடத்துல நீலம்ங்கிற குணம் தோன்றது அப்படின்னு சொன்னாக்க அது விரோதம். ஏன்னா இது ஆத்மாஸ்ரயம் தோஷம், இது தனக்கு தானே தோணாது. கொஞ்சம் ஒருத்த ஒரு விஷயம் சொன்னாக்க உங்களுக்கு இது புரியும். நம்ம சித்தாந்தத்துல சரீர லட்சணம் ஒத்துன்னு இருக்கோம். சரீர லட்சணம் சொல்லிச்சு பாஷகாரர் என்ன பண்ண, எஸ் சேதனத்தைய திரவியம், எந்த ஒரு திரவியத்துக்கு எப்படிப்பட்ட திரவியம் அப்படின்னா சேதனத்தோட கூடின, அதாவது சைதன்யத்தோட கூடின திரவியத்துக்குன்னு எஸ் சேதனசியன்னு போட்டிருக்காரு. சேதனசியன்னாக்க ஞானத்தோட கூடின இது திரவியத்துக்கு, ஞானத்தோட கூடின ஒரு ஜீவனுக்கு ஒரு ஆத்மாவுக்கு எந்த திரவியமானது சரீரமா இருக்குதோ, அதாவது நியாமியமாக ஆதேயமாக சேஷமாக இருக்குதோ அது அதுக்கு சரீரம்னு சொல்லிட்டார். நீங்க பின்னாடி இருக்கிறதெல்லாம் விட்டுடலாம், அதெல்லாம் இப்ப தேவையில்லை, அதெல்லாம் பின்னாடி வரப்போகுது, அத்ரவிய சுரத்துல வரும், அதை பாத்துக்கலாம். ஆனா இங்க எஸ்ய சேதனசியன்னு ஒரு பதம் இருக்கு, எந்த சேதனனு. அந்த சேதன சித்தத்துக்கு என்ன அர்த்தம்னாக்க சைதன்ய விசிஷ்டசிய அப்படின்னு அர்த்தம் பண்றிருக்காரு பாஷ்யக்காரர், அதாவது நம்ம வியாக்கியாக்காரெல்லாம் பண்றிருக்காரு. ஏன் இத மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்க, சேதனன் அப்படின்னாக்க ஞான விசிஷ்டன், தனுபூத ஞானத்தோட கூடியவன்னு அர்த்தம், சைதன்ய விசிஷ்டன் அர்த்தம், சைதன்யம்னா ஞானம், ஞான விசிஷ்டன் அப்படின்னு அர்த்தம். இப்போ தனுபூத ஞானத்தோட கூடின இந்த ஆத்மாவுக்கு எந்த திரவியம் அப்படின்னு அர்த்தம். ஏன் அது மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்க, தர்மபூத ஞானமானது சரீரம் கிடையாது, தர்மபூத ஞானம் நமக்கு சரீரம் கிடையாது, அது தனி திரவியம். அது நமக்கு விசேஷமா இருக்கே தொடர்த்து நமக்கு சரீரம் கிடையாது. இந்திரியங்கள் சரீரம் இல்லை, மனசு சரீரம் இல்லை, பிராணன் சரீரம் இல்லை, வேற என்ன சரீரம்னா அஞ்சு பூதங்களால் ஆனது ஒண்டிதான் சரீரம். மற்றபடி இந்திரியமோ ஞானமோ இதெல்லாம் சரீரம் கிடையாது. இப்ப
சேதன சைதன்ய விசிஷ்டசிய அப்படின்னு சொல்லிட்டதுனால தனபூத ஞானத்தோட கூடின ஜீவனுக்கு, அதான் தனபூத ஞானம் திரவியத்தோட ஜீவனே அப்படின்னாக்க திருப்பி ஞானம் வருமா? அது வராது. அதே சேர்ந்து நமக்கு ஞானம் இருக்கவேதான் நாம் நியந்திரவா இருக்கும், நம்ம ஆதாரமா இருக்கும், நம்ம சேஷியா இருக்கும். ஞானம் இருக்கவேதான். அதனாலதான் ஒரு அச்சேதன வஸ்து அது மாதிரி இல்லை, ஏன்னா அதுக்கு ஞானம் இல்லை. அதனால இப்ப ஞானமே இவனோட சேர்ந்துருச்சு, சேர்ந்துருக்கு அந்த ஞானமானது இவனுக்கு சரீரமாக இருக்காது அப்படின்னு சித்தாந்தம் சொல்றாங்க. இப்போ பிரகிருதம் இத மாதிரி ஒத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நைல்ய விசிஷ்டசிய கடசிய நைல்யம் குணஹா அப்படின்னு சொல்லணும். அதாவது நீளமா இருக்கிற கடம், நீல குணத்தோட கூடின கடம், அதுக்கு நீளமான குணம் இருக்குது அப்படின்னு சொன்னா தான் நீளம் சேர்ந்து கடத்துல திருப்பி அந்த நைல்யம் குணமா இருக்கு அப்படின்னு சொல்றதை எப்படி சொல்ல முடியும்? அது விரோதம். ஏன் அப்படின்னா தானே ஆதாரம், நைல்ய விசிஷ்ட கடம் அது ஆதாரமா இருக்கு, அதுல நைல்ய குணம் ஆதாயமா இருக்குன்னு சொன்னா அது ஆத்மாஸ்ரய தோஷம், அது வராது. ஏன்னா எனக்கு நானே சரியமாகணும்னா, அல்லது எனக்கு நானே குணமாகணும்னா, நானே ஒரு திரவியம், நானே ஒரு திரவியமா இருக்கு, அது எப்படி ஆக முடியும்? ஆதரனால இந்த விரோதம் வந்துடுறது. ஆகவே ஒரு வஸ்து, அந்த வஸ்துவுல அந்த தர்மமே இல்லை, இல்லாத தர்மம் அங்க தெரியறது, தர்மியில தெரியறதுன்னு சொன்னா அது தோஷம். லோகத்துல அது மாதிரி கிடையாது. ஆகாச புஷ்பங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஆகாச புஷ்பம், ஆகாசத்துல புஷ்பமே கிடையாது, புஷ்பமே இல்லாத புஷ்பம் தெரியறதுன்னு சொன்னாக்க விரோதம். அத மாதிரி இல்லாத ஒரு வஸ்து எப்படி இதுல தெரியும்? அதுல தெரியவே தெரியாது, அது தோஷம்னு முதல் விகல்பத்துக்கு அவா தூஷணம் சொல்ற. ரெண்டாவது விகல்பத்துக்கு தூஷணம் இது, அதாவது தர்மின் தர்மத்தோட கூடின தர்மியில தர்மம் தெரியறது அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாக்க ஆத்மாஸ்ரயம், தனக்கு தானே ஆதாரம், தனக்கு தானே ஆதாயம் ஆயிடும், அது தோஷம். பெருமாளுக்கு உண்டு, பெருமாள் வந்து பூம வித்தியில வரும், கஸ்மின் பிரதிஷ்ட பகவாக கஸ்மின் பிரதிஷ்டிதான் ஒரு கேள்வி வரும், எதில் அவன் நிலையாக இருக்கிறான் பிரதிஷ்டிதான், ஸ்வேமஹிம்னி. சனத்குமாரன் நாரதருக்கு சொல்றாரு ஸ்வேமஹிம்னி, அவன் அனன்யாதாரன் அப்படின்னு அவனுக்கு சொல்ல முடியும். மற்றபடி இந்த லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள்லாம் அத மாதிரி சொல்லவே முடியாது. ஆதரனால இந்த மாதிரி சொல்றதுன்றது விரோதமானது. ஆகவே ரெண்டு விதத்தினாலையும் நீங்க விகல்பிச்சு தூஷிக்க முடியாது. ஏதாவது இவா சித்தாந்த பிரகாரம் தர்மம் இருக்கு, தர்மி இருக்கு, ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இருக்குது, தர்ம தர்மி வந்து நாங்க வந்து ஸ்பஷ்டமா சொல்றோம், நீங்க சொல்றது முடியாதே அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறார். அத மாதிரி இன்னொரு விஷயம் சர்வார்த்த சித்தியில சுவாமி சாதிக்கிறார், அவர் என்ன சாதிக்கிறாருனாக்க இன்னொரு ஒரு தூஷணம் இப்படியா இன்னொரு விதமாகவும் சொல்ற. இப்போ தர்மம் தர்மி அப்படின்னு சொன்னேன், அதுக்கு சம்பந்தம் இருக்குதுன்னு சொன்னேன். இந்த சம்பந்தம் இருக்குதே பரஸ்பர சம்பந்தம்ன்றது, இந்த தர்மம் சம்பந்தத்துல பூர்த்தியாவே சம்பந்தத்தை அடையிறதா அல்லது ஏகதேசமா அப்படின்னு ஒரு இது பண்ணிக்கிறான். தர்மம் இப்ப இது பண்ணிக்கோங்க, தர்மம் தர்மி இது ரெண்டுத்தையும் சொல்லிட்டோம், இது ஏகதேசம் சேர்ந்திருக்குதா அல்லது முழுக்க முழுக்க சேர்ந்திருக்குதா அப்படின்னுட்டு கேள்வி வருது. அது சம்பந்தம் இருக்குது, தர்மம் தர்மத்துக்கும் தர்மிக்கும் சம்பந்தம் இருக்குது. அந்த சம்பந்தமானது தர்மத்திலையும் தர்மியிலையும் மொத்தமா இருக்குதா இல்ல ஏகதேசமா இருக்குதா அப்படின்னு கேள்வி வருது. மொத்தமா இருக்குன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப தர்மத்திலேயே மொத்தமா இருக்குன்னு சொன்னாக்க அப்ப தர்மியில சம்பந்தமே வரலன்னு ஆயிடும்.
தர்மீல வரலன்னு ஆயிடும். ஏகதேசம் தான் இருக்குது, ஏகதேசம் இருக்குன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், ஏகதேசம் இந்த அம்சமா இருக்கிறதுன்றது. ஏகதேசம்னா என்ன அர்த்தம்? அவயவம்னு அர்த்தம், ஒரு பகுதி அப்படின்னு அர்த்தம். பஷ்யாமி தேவான் தவ தேவ தேகே அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான் பெருமாளர் ஸ்ரீஸ்வரூபத்தை பார்த்துட்டு. உம்முடைய திருமேனியில ஏகதேசத்துல இந்த தேவதைகள்லாம் நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறான். நிறவயவமான பெருமாள் அதுல அங்கங்க எல்லா விபவத்தையும் பெருமாள் சேர்த்து சென்றிருக்கார், அதுல பாக்குறேன்றான். ஏகதேசம்னா அவயவன் அம்சம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த இடத்துல திரவியத்துக்கு தான் அம்சத்தம் உண்டே தவிர்த்து சம்பந்தத்துக்கு, சம்பந்தம்ன்றது என்னது, ஒரு குணம் மாதிரி, அதுல வந்து இந்த அம்சம்ன்றது வரவே வராது. அம்சம்ங்கிறது இதுல வரவே வராது. அதனால இது நீங்க வந்து எப்படி இதை சாதிக்க முடியும்? உங்களால இதை சாதிக்கவே முடியாது, சர்வதர்மி பாவத்தை சாதிக்க முடியாது அப்படின்னுட்டு நம்மளை பார்த்து அவ கேள்வி கேட்கிறார். அதற்கு சமாதானம் சொல்லணும். என்ன சமாதானம் சொல்ற அப்படின்னு பாருங்க. இப்போ நீங்க கேட்டது ரொம்ப சரியான விஷயம், ரொம்ப சரியானது. ஏன்னா இல்லாத ஒரு தர்மம் தர்மியில பாசிக்காது, தெரியாது, அது தோணவே தோணாதுதான், அது சரியான விஷயம். அதே மாதிரி இந்த நீளம் அப்படின்னு ஒரு குணம், அதோட சேர்ந்த தர்மியில கடத்துல நீளமானது தோன்றுகிறது அப்படின்னு நீ சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். அப்படி சொன்னாக்கா தானே ஆதாரம் தானே ஆதேயமா போயிடும் அப்படின்னுட்டு அவா நம்ம பார்த்துட்டு தொடஞ்சுன்னாது. இப்போ அதற்கு சமாதானம் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, நீங்க சொல்றத நாங்க ஒத்துக்கிறோம், அதனால நீங்க சொல்றது அது கரெக்டு தான், ரொம்ப சரியா சொல்றீங்க, அதனால நாங்க அப்படி சொல்லவே இல்லை. இல்லாத தர்மம் தோன்றுகிறது அப்படின்னு நாங்க சொல்லல. அது மாதிரி தர்மத்தோட கூடின தர்மியில தர்மம் தோன்றது அப்படின்னு நாங்க சொல்லல. வேற எப்படி சொல்றீங்க அப்படின்னா, தர்மி இருக்கு பாருங்க, தர்மி, அந்த தர்மின்றது விசேஷம். விசேஷனம் இன்னும் எனக்கு தெரியல, எனக்கு விசேஷனம் எனக்கு தெரியல, விசேஷனம் தெரியல, விசேஷம் தான் நான் பாக்குறேன். அந்த விசேஷமாகிற கடத்துல தர்மம் நைல்யம் அப்படிங்கிற தர்மம் அதுதான் தெரியறது. நீங்க கேட்ட கேள்வி இதுதான் சமாதானம். இல்லாத தர்மம் தோன்றுகிறதுன்னு சொன்னா அது பெரிய தோஷம், அது மாதிரி நாங்க சொல்லல. அதே மாதிரி விசேஷனமும் விசேஷியமும் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுல விசேஷம் தோன்ற, விசேஷனம் தோன்றது, குணம் தோன்றது, தர்மம் தோன்றதுன்னு சொன்னா ஆதார ஆதையும் ரெண்டும் ஒன்னாயிடுமே நீ கேட்ட ஆத்மாத்திரையும், அந்த மாதிரி நாங்க சொல்லவே. அதனால விசேஷியமாகிற தர்மியில தர்மம் தோன்றுகிறது, தர்மம் இருக்கு, அவ்வளவுதான் சொல்றோம். விசேஷமான ஒரு தர்மி கடம், அந்த விசேஷமாகிற தர்மியான கடத்துல நைன்யம்ங்கிற குணமானது தோன்றுகிறது அப்படின்னு நாங்க சொல்றோம், அவ்வளவுதான். இதுல என்ன விரோதம் இருக்கு சொல்லுங்க? இதுல விரோதமே இல்லையே. அதனால இந்த இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாக்க ரொம்ப பிரியம், கடவத் பூதலம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான், கடவத் பூதலம் அப்படின்னு சொல்றான், அதாவது தரையில கடம் இருக்கு அப்படின்னு சொன்னான். இப்போ பூதலத்துல எவ்வளவோ தர்மங்கள் இருக்கு, எவ்வளவோ அதுல தர்மங்கள் இருக்கு. இப்ப கடமும் ஒண்ணு இருக்கு. நான் இப்ப பாக்குறேன் இந்த தரையில என்னென்ன இருக்கு, ஒரு சேரச்சு இருக்க, அப்புறம் ஒரே கண்டு மண்ணமா இருக்கு, புஸ்தகம் இருக்குது, எல்லாத்தையும் கீழே போட்டு வச்சுருக்கு. இப்படி போட்டு வச்சுருக்கிற சமயத்துல அதுல ஒரு கட்டமா இருக்குது. இப்ப நான் என்னத்தை பார்த்தேன், கடவத் பூதலம்னு நான் சொல்றேன், கடத்தோட கூடினது இந்த தரை அப்படின்னு சொல்றேன். அதுல அந்த தர்மங்கள்லாம் உடத்துலயே இருக்குதா?
கடம் இருக்கோ இல்லையா? கடம் போதனத்துல இருக்கு. போதனத்துல எத்தனையோ தர்மங்கள் இருக்கு, எத்தனையோ அஸ்துக்கள் போதனங்கள் இருக்கு போதனத்துல. ஆனா தரையில இருக்கிறத அத்தனையும் கடத்துக்கு வந்துட்டா அது வராதே. கடத்துல என்ன இருக்குமோ அதுதான் இருக்குது கடத்துல. போதனத்துல சேர்ந்து இருக்கிறதுனாலயே போதனத்துல இருக்கிற தர்மங்கள் அத்தனையும் கடத்துல வராது. அந்த மாதிரி கடத்துல என்ன தர்மம் இருக்கணுமோ அதான் அந்த தர்மம் வரும் கடத்துல. ஏன்னா ஒரே ஒரு விஷயம், போதனமும் திரவியம் கடமும் திரவியம். ஆனால் அதுல கடத்துல இருக்கக்கூடிய தர்மம்ன்றது குணம் அப்படின்னு சொல்ல போறோம், அவ்வளவுதான். மத்தபடி நம்ம அதை பாக்குறது இல்லையே. போதனத்துல இருக்கிற வஸ்துக்கள் அனைத்தும் கடத்துல இருக்குது, கடத்துக்கு தர்மமா இருக்குது அப்படின்னு நாம சொல்ற. அதனால தரை அதுக்கு என்ன அர்த்தம், தரையானது கடத்தோட சேர்ந்திருக்கு, கடத்தோட கூறினது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம், அவ்வளவுதான். அதனால ஒரு விசிஷ்டமான ஒரு வஸ்து இருக்கு. விசிஷ்டமான வஸ்து அப்படின்னாக்க நீளத்தோட கூடின கடம், நைல்ய விசிஷ்டோ கடக அப்படின்னு சொன்னோம். அப்ப நைல்யங்கிற குணத்தோட கூடின கடம், அதுல விசேஷனம் விசேஷம் விசிஷ்ட விசிஷ்டமா இருக்குது இல்லையோ. விசிஷ்டம்னாக என்ன அர்த்தம், விசேஷனமும் விசேஷமும் ஒன்னா சேர்ந்து இருக்குது, தர்மமும் தர்மியும் சேர்ந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த விசேஷணத்துல அந்த விசேஷணத்துல நைல்யம் நான்கு கிரகிக்கல, விசேஷணத்துல கிரகிக்கல. இப்போ விசேஷியத்துல நைல்யம் இருக்கிறதா கிரகிக்கிறோம். விசேஷியம் விசேஷமாகிற கடத்துல விசேஷணமாகிற நைல்யம் ஒரு குணம் இருக்கு அப்படின்னு தான் நாம கிரகிக்கிறோமே தவிர்த்து அந்த விசிஷ்ட வஸ்துல நாம கிரகிக்கல. விசேஷத்துல தான் நாம கிரகிக்கிறோம். அது மாதிரி சுத்தமான விசேஷியம் கடம், அந்த கடத்துல நைல்யம் இருக்கு. கடே நைல்யம் கிரஹியதே அப்படின்னு தான் லோகத்துல பிரயோகம் இருக்கு. நாங்க வந்து நீல நைல்யத்தோட சேர்ந்த கடத்துல நைல்யம் என்னால கிரகிக்கப்படுறத நான் சொல்லலை. கடம் எப்படி இருக்குன்னா கடத்துல நீலம் இருக்கு, நீல கலர் இருக்கு, கடத்துல சிவப்பு கலர் இருக்கு, அப்படிதான் லோகத்துல பிரயோகம் பண்ணும். அதனால கடே நைல்யம் அஸ்தி, கடமாகிற திரவியம் அந்த திரவியத்துல நைல்யம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். ஆகையினால இப்ப வந்து ரூபத்தோட கூடின கடத்துல ரூபம் கிரகிக்கப்படுறது நான் சொல்லல, கடம் அந்த கடத்துல ரூபம் கிரகிக்கப்படுறது அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். அதனால இதுல ஒரு விரோதமே இல்லையே இதுல. அதனால ஒரு தர்மம் அது ஆதேயமா இருக்கு, அதற்கு ஆதாரம் எது அப்படின்னாக்க அந்த தர்மிதான், தர்மிதான் இருக்கு. அதனால ஆதாரம் இருக்குது, ஆதாரத்துல இருக்கக்கூடிய தர்மம், இந்த ஆதாரமான கடத்துல ஆதேயமான தர்மம் இருக்கு, இததான் கிரகிக்கிறோம், இதுதான் அனுபவ சித்தம். அதனால விரோதமும் இல்லை, ஆத்மாசிரயமும் இல்லையே. ஆத்மாசிரயமும் இல்லை, ஆத்மாசிரயமும் இல்லை, எதுவும் இல்லை, விரோதமும் கிடையாது. எங்க சித்தாந்தத்துல ரெண்டுமே கிடையாது, ரெண்டுமே இல்லை. அதனால நீங்க வந்து நாங்க ஏதோ பெரிய விரோதம் சொல்லிட்ட மாதிரி நீங்க இது கற்பிக்க வேண்டாம். அதனால இது இது ஒரு சமாதானம் அப்படின்ட்டு சொல்லிடுறது. அதன் பிறகு இன்னும் சில இதெல்லாம் ஆக்ஷேபிக்கிறாது. நீங்க வந்து இன்னொரு விஷயம் ஒண்ணு அவ சொல்றாவா, இந்த தர்ம தர்மி பாவம் இருக்குது இல்லையோ, தர்ம தர்மி பாவம் நித்தியமா அல்லது அனித்தியமா அப்படின்னு கேட்கலாம். ஒரு தர்மம் ஒரு தர்மி அது நித்தியமா அல்லது அனித்தியமா? ஒரு தர்ம தர்மியில தர்மம் இருக்குதுன்னு சொல்றையோ இல்லையோ, தர்ம தர்மியில தர்மம் இருக்கு, அது நித்தியமா இருக்குதா அனித்தியமா இருக்குதா? நீ நித்தியம் சொன்னையானாக என்ன ஆகும் தெரியுமா? இந்த தர்மமும் தர்மியும் ரெண்டும் நித்தியம் சொல்லும்படியா ஆகணும். ஏன் அப்படின்னாக்கா சம்பந்தமும் நித்தியம் தானே சொல்லி ஆகணும். அப்ப சம்பந்தி சம்பந்தத்தை உடையவைகள் கூட நித்தியமா சொல்லணும். அப்ப கடமும் நித்தியம், கடத்துல இருக்கிற நைல்யமும் நித்தியம், ஏன்னா ரெண்டுத்துக்கும் தர்ம தர்மிபாவம் இருக்கு. அதனால ரெண்டும் நித்தியம்
அப்படின்னு நீ சொல்லும்படியே ஆயிடும். அதனால நித்தியன்ற தோஷம் இது இது அது நித்தியமா இருக்கு அப்படின்றது வரவே வராதது. அதனால அது ஒரு தோஷம் சொல்றோம். இன்னொன்னு இல்ல நாங்க அனித்தியம் சொல்றோம் அப்படின்னாக்க, அப்போ அந்த தர்மம் இல்லாத சமயத்துல, தர்மம் இல்லாத சமயத்துல தர்மியானது தர்ம சூன்யம் அப்படின்னு ஆயிடும். இப்ப நீ தர்மியில தர்மம் இருக்கிறது நித்தியமா அனித்தியமா நாங்க கேட்டோம். நீ நித்தியம்னு சொன்னியானாக்க அப்போ வஸ்துக்கள் அனைத்துமே நித்தியம்னு சொல்லிடணும், அது தூஷிச்சார் அவ சொல்ற பார்த்துட்டு. அந்த மாதிரி இந்த தர்மியில தர்மமானது அனித்தியமா இருக்குன்னு நீ சொன்னியானாக்க அப்போ தர்மியில சில சமயம் தர்மம் இருக்கு, சில சமயத்துல தர்மம் இல்லை அப்படின்னு நீ ஒத்துண்டுதான் ஆயிடும். ஒத்துண்டுதான் ஆயிடுச்சுனாக்க அப்போ சில சமயம் தர்ம சூன்யம் கூட இது அப்படின்னு ஆயிடும். இது உனக்கே விரோதமா இருக்குது. நீ தர்ம தர்மி பாவத்தை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, தர்ம தர்மி பாவத்தை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டோ, இப்போ அது நித்தியம் இல்ல அனித்தியம் அப்படின்னு நீ ஒத்துண்டியானாக்க அது இப்போ தர்மமே சில சமயத்துல இல்ல அப்படின்னு ஆயிடுமே, அதனால அது விரோதமா போயிடும். அதனால அதுக்கு நீ என்ன பதில் சொல்ற அப்படின்னு கேள்வி. அதுக்கு சுவாமி தனக்கே உரிய சாதுரியமான தர்க்கம், அற்புதமான தர்க்கத்தினால சுவாமி சமாதானம் சாதிக்கிறார். நீ சொல்றது இப்ப சுவாரஸ்யமா இருக்கு. இது வந்து உன்னை திருப்பி நான் கேக்குறேன். இப்ப நீ தூஷணம் பண்றிய, எங்களை பார்த்து நீ தூஷிக்கிறியோ, அந்த தூஷணமானது நித்தியமா அனித்தியமா நீ பதில் சொல்லு. நீ நித்தியமா தூஷிக்கணும்னு சொன்னேன்னு வச்சுக்கிய, நீ நித்தியமா தூஷிக்கிற அப்படின்னு சொன்னானாக்க தர்மம் தர்மி பாவம் இருக்கு, அதாவது தர்மியில தர்மம் எப்பொழுதும் இருந்தாதான் நீ தூஷிக்க முடியும். இந்த தர்மியில தர்மமானது நித்தியமா இருந்தாதான் நீ நித்தியம் தூஷிக்க முடியும். தர்மமானது தர்மியில இல்லவே இல்லைன்னாக்கா, நித்தியமா இல்லைன்னாக்கா உன்னால எப்படி நித்தியமா தூஷிக்க முடியும்? நான் எப்பொழுதும் தப்பு பண்ணிட்டே இருந்தேன்னாதான் என்ன நீ தூஷிக்க முடியும். நான் இப்ப தப்பு பண்றேன் நீ தூழிக்கிற, நான் தப்பே பண்ணாம உட்கார்ந்தேனாக்க என்ன தூழிக்க முடியாது. அந்த மாதிரி இந்த தர்ம தர்மி பாவமானது நித்தியமா இருந்ததுன்னா தான் நீ தூழிக்க முடியும். அதனால நீயே இப்போ தர்ம தர்ம பாவத்தை நித்தியம் ஒத்துண்டுதான் ஆயிடும். இல்ல இல்ல தூஷணம் அனித்தியம்தான் அப்படின்னு சொன்னியானாக்க எப்ப தூஷிக்கிறையோ அப்ப தர்ம தர்ம பாவம் அடிபடலாம், நீ எப்ப தூஷிக்கலையோ அப்ப தர்ம தர்ம பாவம் நிறைய இருக்குன்னு ஆயிடும். அதனால நீ ஒத்துக்கிறியா? நீ அந்த மாதிரி நீ ஒத்துக்கிறதா சொல்லு, நாங்க ஏத்துக்கோ. அதனால நீ சொல்றதெல்லாம் இருக்கே எல்லாம் உன்னுடைய வாக்விரோதம் இருக்கு, உன்னுடைய வாக்விரோதம் இருக்கு, அத மாதிரி உன்னுடைய நியாய விரோதம் இருக்குது. நீ சொல்ற யுக்தி அதுவே உனக்கு விரோதமா இருக்கு. எல்லாமே விரோதமா இருக்கிறதுனால இத வந்து நாங்க எப்படி அங்கீகரிக்க முடியும்னு நீ சொல்ற? அங்கீகரிக்கவே முடியாது. எப்படி சொன்னாலும் உன் சித்தாந்தத்துல எல்லாம் விரோதம் தான் வரும், விரோதம் தான் வரும். அதனால இந்த மாதிரி தர்மம் இருக்குதா இல்லையா, இல்லாத தர்மம் எப்படி வரும், நாங்க அத மாதிரி சொல்லல. அந்த மாதிரி விசிஷ்ட வஸ்துவில விசேஷனம் பாதிக்கிறது அப்படின்னு நீ சொன்ன, அது அது மாதிரி சொல்றையான்னு என்ன கேட்ட, நாங்க அத மாதிரி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். விசேஷியம் மாத்திரம் இருக்கு, அந்த விசேஷத்துல இந்த விசேஷனமானது தோன்றுகிறது, அது கிரகிக்கப்படுகிறது அப்படின்னு தான் நாங்க சொன்னோம். அவன் கேட்கிறான் அதுக்கு, சரி நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவன் ஒண்ணு, இப்ப வந்து கண்ணால கடத்தை பாக்குறான், அதாவது நீ என்ன உதாரணம் சொன்ன, பூதலம் கடவது அப்படின்னு நீ சொன்ன, இந்த பூதலமானது கடத்தோட கூடியது அப்படின்னு நீ சொன்ன. இப்போ கண்ணால கடத்தை பாக்குறான், அதே மாதிரி தரையையும் பாக்குறான், தரையையும் பாக்குறான் கடத்தையும் பாக்குறான். ஆனால்
வேற என்னதான் அவன் பார்த்தான், வேற என்னதான் பார்த்தான் அவன், ஏதாவது இந்த கடத்துக்கு ஆதேயத்துவம், பூதலத்துக்கு ஆதாரத்துவம், அதை எங்க அவன் பார்த்தான்? அதை அவன் பார்க்கலையே. அதாவது கடமானது தரிக்கப்படுகிறது, பூதலமானது தரிக்கிறது, ஆதாரமா இருக்குது அப்படின்னு அவன் பார்த்தானா? அத அவன் பார்த்தான் எப்படி நீ சொல்ற? நீ சூக்ஷமா பார்த்தா கூட இந்த மாதிரி ஆதேயத்துவமோ அல்லது ஆதாரத்துவமோ ரெண்டுத்திலையும் நம்ம பாக்குறது இல்லையே, அது எப்படி வரும்? அது கண்ணால பாக்குறது இல்ல. அந்த மாதிரிதானே இங்கேயும் அப்படின்னு அவன் கேக்குறான். அதற்கு பதில் என்ன சாய்க்கிற சுவாமி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, ஞானம் எப்படி வரதோ நமக்கு, அதுக்கு அனுகுணமாத்தான் விவகாரம் இருக்கு. இந்த ஆதாரம் ஆதேயன்றது நேர எனக்கு கண்ணால தெரியுறதா அப்படின்னு நீ கேட்ட. கண்ணால தெரியறது தெரியலன்றது வேற, எனக்கு ஞானம் எப்படி தோன்றுகிறதுன்றதுதான் முக்கியம். அந்த ஞானம் எப்படி தோன்றுகிறதோ அதுக்கேத்த மாதிரிதான் நான் விவகரிப்பேன். இப்ப ஒரு விஷயம் பாருங்க, ஒருத்த என்ன பண்ணா, பூதலத்துல பானையையும் பார்த்தான், ஒரு துணியையும் பார்த்தான். அப்ப அவன் என்ன சொல்லுவான், இந்த பூதலத்துல நான் என்னத்தை பார்த்தேன் தெரியுமா, கடபடவு பஷ்யாமி அப்படின்னு சொல்லுவான். இங்க விவசனம் இருமை வந்துருத்தும், கடம் படம் இரண்டையும் நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்றான். கடபடவு பஷ்யாமி அப்படின்னுட்டு பிரயோகம் பண்றான் அவன். ஆனால் பூதலனுக்கு அந்த தரையில ஒரு கடத்தை வண்டி பார்த்தான். அப்ப என்ன சொன்னா, பூதலே கடம் பஷ்யாமி, அல்லது அவன் அந்த இடத்துல வந்து நான் கடத்தையும் தரையையும் பாக்குறேன்னு சொல்றதே இல்லை, தரையையும் கடத்தையும் நான் பாக்குறேன் அப்படின்னு ஜீவச்சனம் இல்லை, இருமை இல்லை, ரெண்டு வஸ்துக்களை நான் பாக்குறேன்னு சொல்றது இல்லை. சொல்லச்சு என்ன சொல்றான், கடவத் பூதலம், அல்லது பூதலே கடம் பஷ்யாமி அப்படின்னா லோகத்தை சொல்றான், கடவத் பூதலம் பஷ்யாமின்னு சொல்றான், அல்லது பூதலே கடம் பஷ்யாமி அப்படின்னு தான் சொல்றான். ஆனால் அங்க வந்து கடத்தையும் படத்தையும் பார்க்கச்சு கடபடவு பஷ்யாமி அப்படின்னு சொன்னான். கடம் படம் இரண்டையும் பார்த்தேன்னு ஒரு இடத்துல பிரயோகம் பண்றான், இன்னொரு இடத்துல என்ன பண்றான்னாக்க, பூதலத்துல நான் கடத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். ஏன் அந்த மாதிரி சொல்லணும், கடத்துக்கு ஒரு இடத்துல கடத்தையும் படத்தையும் தனித்தனியா சொன்னான், சொல்லி த்விவசனத்தை போட்டான். ஆனால் இங்க என்ன பண்றான்னாக்க, கடே அப்படின்னு பூத்தலேன்னு சப்தம் எந்தோம் ஏழாம் வேற்றுமை, கடம் அப்படின்னுட்டு தித்தியா இரண்டாம் வேற்றுமை தித்தியா விபக்தி, அல்லது கடவத் பூத்தலம் அப்படின்னு மது பிரத்தியம் தண்டி பொருளான்ற மாதிரி இது, அதனால கடத்துடன் கூடியது பூதலம் அப்படின்னு ஏகவச்சனமா வந்துருது. ஏன் அத மாதிரி சொல்றது, அது ஏன் அத மாதிரி தெரியுது அவனுக்கு அப்படின்னாக்க, கடத்தை அத மாதிரி தரைய பாக்குற சமயத்துல இது ரெண்டுத்துக்கும் ஆதாராதேய பாவத்தையும் அறிந்து கொள்கிறான். அதனால அவன் வந்து பூதலே கடம் பஷ்யாமி அல்லது கடவத் பூதலம் அப்படின்னு அவனுக்கு ஞானம் வருது. ஆனால் கடபடவு பஷ்யாமி அப்படின்னு சொல்ற சமயத்துல ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அது மாதிரி துணி இருக்குது, ஒரு வஸ்திரம் இருக்குது, துணி ஒரு ஓரத்துக்கு இருக்குது, வஸ்திரம் ஒரு ஓரத்துல இருக்குது. அப்ப அவன் என்ன சொல்றான், நான் இதை ரெண்டுத்தையும் பார்க்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதனால இந்த மாதிரி லோகத்துல பிரயோகம் இருக்கு. ஏன் அந்த மாதிரி பிரயோகம் வந்தது அப்படின்னா, எந்த இடத்துல சம்பந்தம் கிரகிக்கப்படுகிறதோ, சம்பந்தம் கிரகிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல நமக்கு வந்து ஆதாராதேவம் தோன்றது. எங்க சம்பந்தம் கிரகிக்கப்படலையோ அங்க ஆதாராதேவம் தோன்றது இல்லை. ஒரு விஷயம் பாருங்க, யார் வரா அங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். ஒரு பெண்மணி
நான் குழந்தைய கைய பிடிச்சி ஐஷன் வரா, அதனால ஒரு பெண்மணியும் குழந்தையும் வருகிறார்கள் அப்படின்னு சொல்ல. அப்புறம் இன்னொரு பொண்ணு வரா, அவ என்ன பண்றாக்க, ஒரு குழந்தைய தோல்ல தூக்கின்னு வரா, தோல்ல தூக்கின்னு வரா. அத பார்த்துட்டு யார் வரா அப்படின்னு கேட்டான். குழந்தையுடன் கூடிய பெண்மணி வருகிறாள் அப்படின்னு சொன்னான். குழந்தைய தூக்கிட்டு பெருமணி வருகிறாள் அப்படின்னு அங்க ஏகவசனம் வந்துருச்சு. ஏகவசனம் வந்துருச்சு. முதல்ல சொன்னதே கைய பிடிச்சி ஏச்சுன்னு வருத்தேன், ரெண்டு பேருக்கும் ஆதார் ஆதாய பாவம் தெரியல, ரெண்டு பேர் வரான்னு சொன்னான். அதே ஒரு குழந்தைய தூக்கிட்டு வரா வச்சு, தூக்கிட்டு வர்ற சமயத்துல அப்ப சொல்லும் பொழுது குழந்தைய தூக்கிட்டு ஒரு பெண் வரா அப்படின்னு சொல்றான். இன்னொருத்தி ஒத்தி கர்ப்பிணி வரா, வயிற்று குழந்தைய சம்பந்தம் இருக்கா, அந்த சமயத்துல குழந்தையோட வரா அப்படின்னு சொல்லல, குழந்தைய தூக்கிட்டு வரான்னு சொல்லல, குழந்தைய அழிச்சின்னு வரான்னு சொல்லல, வேற என்ன சொன்னா ஒரு கர்ப்பிணி ஸ்திரீ வரா அப்படின்னு சொல்ல. இப்ப இது மூணுத்துக்கு எவ்வளவு வேறுபாடு இருக்கு, அந்த கிரகணம் தான் பாருங்க. ஒரே வஸ்துதான், ஒரே பெண்மணி, அந்த பெண்மணி குழந்தைய அழிச்சிட்டு வரா, கைய பிடிச்சின்னு அழிச்சின்னு வரத்து ரெண்டு பேரா தெரிஞ்சுவா, தோல்லு தூக்கின்னு வர சமயத்துல ஆதார ஆதயமா தெரிஞ்சது, அதே கர்ப்பம் தெரிக்கிற உள்ள இருக்கிற குழந்தைய பார்க்கல விசிஷ்டமா தனியா தெரிஞ்சுடுத்து, தனி மனுஷியா தான் தெரியுது. அதனால இது ஏன்னு நம்ம ஞானம் எப்படி கிரகிக்கிறதோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் விவகரிப்போம். அதனால இதுதான் நம்ம பண்றது. அது சரி, இவ்வளவு சொல்ற யோசிச்சு அது. அப்போ நீ இப்ப நீலோகடகா அப்படின்னு சொன்ன யோசிச்சியோ, நீலோகடகான்னு சொல்றச்சு ஏன் நீலவான் கடகான்னு சொல்றது இல்ல, ரத்தவான் கடக நீலவான் கடக அப்படின்னு லோகத்துல ஏன் சொல்ல மாட்டேன்றீங்கோ அப்படின்னாக்க, அது வாஸ்தவம் தான், அது தெரியறது இல்ல. ஏன் அப்படின்னாக்க, அந்த இடத்துல வந்து நீல பதத்தினால நைல்ய ரூபம் தெரியறது, ரூபம் தெரியறது, அந்த மது பிரச்சனை இருக்கு பாருங்க, நீலவான் ரத்தவான் அப்படின்னு இருக்கு பாருங்க. அது எப்படி தெரிஞ்சுடுறதுனாக்க, அனுசாசனம் இருக்குது, அனுசாசனத்துல மது பிரத்தியம் இல்லாட்டா கூட பரவாயில்லை அப்படின்னு இருக்கு, சில இடத்துல இருக்கு. அது வந்து பாரணி வியாகரணத்துல அதெல்லாம் அங்கீகரிச்சிருக்காங்க. பாரணி அங்கீகரிச்சதுனால குணவச்சனேபியக மது போலு கிஷ்டா அப்படின்னுட்டு ஒரு வச்சனம் இருக்கு. இது அனுசாசனம். குணவச்சனங்கள்லாம் இருக்கு பாருங்க, குணவச்சனங்கள் சொல்லச்ச மது சொல்ல வேண்டியது இல்லை. அதாவது மத்வர்த்த பிரத்தியம் சொல்லுவோம், அந்த குணவான் ரூபவான் நீலவான் ரத்தவான், ரத்தம் சொன்னாலே போறோம், ரத்தோகடக நீலோகடக அப்படின்னு சொன்னாலே போறோம். அந்த நீலவான் அந்த மாதிரி இந்த மது பிரத்தியம் சொல்ல வேண்டாம். இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். இதுல தைத்திரிய உபநிடதத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, விஞ்ஞானம் யஜ்யம் தனுதே கர்மாணி தனுதே பிஜே அப்படின்னு இருக்கு. விஞ்ஞானம் யஜ்யம் தனுதே, விஞ்ஞானம்ன்றதுனால பொதுவா நீங்க என்ன சொல்லுவீங்க, ஞானமானது யஜ்யம் தனுதே யாகத்தை அனுஷ்டிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அது மாதிரி விஞ்ஞானம் கர்மாணி தனு தேச்சு தனு தேப்பிச்ச கர்மாக்களையும் பண்றது, அத யஜ்யம் தனுதேன்றதுனால வைதிக கர்மா, கர்மாணினாக்க லௌகிக கர்மான்னு உபநிஷத் பாஷகாரர் வியாக்கியானம் பண்றாரு. இப்போ வெறும் ஞானம் வந்து யாகத்தை எல்லாம் பண்ணுமா, அதனால அந்த விஞ்ஞான சத்தத்துக்கு என்ன சொல்லணும் அப்படின்னாக்க, விஞ்ஞானத்தை உடைய ஜீவாத்மா அப்படின்னு அர்த்தம் பண்றா அங்க. இப்ப விஞ்ஞானம்னு சொல்லிட்டு வெறும் ஞானம் தான் அர்த்தமாகும், அது ஜீவாத்மான்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாக்க, அங்க சூத்திரக்காரன் சொல்லிட்டார், சத்குண சாரத்வாத்து சத்யபதேச பிராக்யவது அப்படின்னு சொல்லிட்டு ஞாதிகரணத்துல ரெண்டாம் அத்தியாயம் மூணாம் பாதத்துல நாலாவது அதிகரணம் ஞாதிகரணம், அந்த அதிகரணத்துல இந்த சூத்திரம் சத்குணசாரத்வாத்து. அதாவது எப்படின்னா, நம்ம ஒருத்தர் நல்ல புத்திசாலியா இருக்காரு, புத்திசாலியா இருக்கிறது அவரை பார்த்துட்டு இவனுக்கு என்ன தள்ள வண்டியா மூளை, உடம்பு முழுக்க மூளை,
உடம்ப முழுக்க ஞானம்தான் இருக்குது அப்படின்னு சொல்றோம். உண்மையிலேயே ஞானம்ன்றது எங்க இருக்குது? ஆத்மஸ்வரூபத்துல இருக்கு. ஞானாதிகரணம் ஆத்மா, அதனால ஞானஸ்வரூபம் அது ஞான ஆத்மாவோட இருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்றோம், உடம்ப முழுக்க அது இருக்குது. இப்போ என்ன யாராவது வெய்யணும்னு என்ன சொல்லுவா, நாராயணனுக்கு உடம்பு முழுக்க விஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் உடம்பு முழுக்க விஷம் இல்லை, என் மனசு அவ்வளவு மட்டமானது அப்படின்றதுக்கோசரம் இப்படி சொல்லணும். யோகத்துல பிரயோகம் இருக்கும், பிரயோகத்துக்கோசரம் சொல்றேன். விஷமாவா இருக்கு நம்ம கிட்ட லோகத்துல அந்த உதாரணம் சொல்றதுக்கோசரம். இப்போ இது ஏன் அந்த மாதிரி சொன்னோம்னா, அந்த சாரமா இருக்குது, அது குண சாரத்வாத்து, அந்த குணமே சாரமா வியாபிச்சு இருக்கிறது. இப்போ வியாபிச்சு இருக்கிறதுனால அப்ப என்ன சொல்லிடுறான், விஞ்ஞானத்தையே ஆத்மாவா சொல்றான். விஞ்ஞானம் யஜ்யம் தனதுன்னு உபநிடதம் சொல்றது. இது எப்படின்னாக்கா, ஆனந்தோ பிரம்மே திவ்ய தியானா, பகவான் ஆனந்தமயமா இருக்கான். ஆனந்தமயமா இருக்கிற பிரம்மத்தை ஆனந்தோ பிரம்மே திவ்ய தியானா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துரு. ஆனந்தமயன்னு சொல்றது ஆனந்தம் யஜ்யில, விஞ்ஞானமயன்னு ஜீவனை சொல்லிட்டு அப்படி சொன்ன உபநிடதத்தை ஆனந்தோ பிரம்மே திவ்ய தியானாத் அப்படின்னு அந்த மாதிரி இங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கோ, ஒரு கடம் இருக்கு, அதுல நைல்யமாகிற குணம் இருக்கு. நைல்யமாகிற குணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த குணத்தை பார்த்தோம்னாக்க நமக்கு என்ன சொல்றது, அது இந்த கடமே நீளம்தான், இந்த கடமே ரத்தம்தான் அப்படின்னு சொல்றோம். அதே பலவிதமான வர்ணங்களோட இருக்கு ஒண்ணு. அப்ப என்ன சொல்லுவோம், சித்திரப்பட்டகா அப்படின்னு சொல்லுவோம். பல வர்ணங்களை உடையது சித்திரப்படம். இது சோப்பான புடவை, கருப்பான புடவை, நீளமான புடவைன்னு சொல்றது இல்லை, சித்திரப்படம் அப்படின்னு சொல்லிடுது. அதே சோப்பா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ரத்தப்படக ரத்தோ கடக அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால மத பிரத்தியம் வரல. அதனால இதை வச்சிருந்தா நீ கேள்வி கேட்காத. ஆகையினால எப்படி சொன்னாலும் ஒன் பட்சத்துல இது சாதிக்க முடியாது. தர்மம் தர்மி அது ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, தர்மமே வராது, தர்மியும் இல்ல, சுலக்ஷணம் சுரூபந்தான் இருக்கு அப்படின்னு நீ சொன்னையானாக்க அது கிடையாது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்க. இப்போ ஸ்லோகத்துல சேவிச்சோம்னு சொல்லுங்க, புரியும் பாருங்க. தூன்யே சசிய விருத்தி கதமிவ கடதே தத்விசிஷ்டே து விருத்தௌ ஸ்வாதாரஸ்வப்ரசங்கம் தத்விருத்திர் தர்மி மாத்ரே நபவதி ததயேவ அஸ்ய தச்சூன்யதாதஹ நோக்தௌ தோஷௌ ஸ்வதீவாக் விஹதிரிதரதா தத்வதன்யேபி ஜல்பா ஸ்லோகம் சாதிக்கிறது. தூன்யே நீலோகடகன்னு சொல்றோம். நீலோகடகன்ற இடத்துல ஒரு விசிஷ்ட புத்தி வருது. அதுல தூன்யே நைல்யம் இல்லாத நீல குணம் இல்லாத கடத்துல சசிய விருத்தி, அந்த நீல குணம் இருக்கே அதனுடைய இருப்பு அப்படின்னு ஒத்துக்கிறியா? அப்படியா, இல்லாத நீலமானது அந்த கடத்துல இருக்குன்னு நீ சொல்றியா? அப்படி சொன்னியானாக்கா கதமேவ கடத்தே, அது எப்படி சரியா இருக்கும், அது எப்படி சம்பவிக்கும்? ஏன்னா நைல்ய சூன்யே நைல்யம் கதம் சார், நீளமே இல்லையே, இல்லாத வஸ்துவில அந்த குணமானது எப்படி இருக்கும்? அந்த வஸ்துவில குணமே இல்லை, அது எப்படி இருக்கும்? இல்லாது இருக்குன்னு சொன்னாக்கா ஆகாச புஷ்பம் சொன்னமே அந்த மாதிரி விரோதமா போயிடும், அந்த மாதிரி விரோதமா போயிடும். அந்த விரோதத்தை நீயும் ஒத்துக்க போறது இல்லை, நீயும் அதை ஒத்துக்க மாட்ட, அதனால அது தவறு. இரண்டாவது பட்சம் என்னது, இல்ல நைல்ய விசிஷ்ட இடத்துல நைல்யம் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாக்கா தத்விசிஷ்டே விருத்தவுது, அந்த நைல்ய விசிஷ்டமான வஸ்துல நைல்யம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க
அந்த கடத்துல நைல விசிஷ்டமான கடத்துல நைல இருக்கு அப்படின்னு நீ சொன்னியானாக்க சுவாதாரத்த பிரசங்க தனக்குத்தானே ஆதாரமா இருக்கிறது அப்படின்னுட்டு பிரசங்கம் வந்துடும். பிரசங்கம்னா என்ன அர்த்தம்னா அனிஷ்டசிய பிராப்தி. பிரபஞ்சம் நமக்கு எது பிடிக்காதோ நம்ம பிடிக்காத சித்தாந்தம் அங்க வந்துடும். அதனால அதாவது ஒன்னே ஆதாரமா இருக்குது, ஒன்னே ஆதேயமா இருக்கு. தனக்குத்தானே ஆதாரம், தனக்குத்தானே ஆதேயம் அப்படின்றது விரோதம் அது. அதனால நைல்ய விசிஷ்டமான கடத்துல நைல்யம் இருக்குது, ஆதார கோடியில நைல்யம் இருக்கு, ஆதாரமா இருக்கிற வஸ்துல நைல்யம் இருக்குது. அதுக்கு ஆதாயம் எதுன்னா நைல்யமே அப்படின்னு சொன்னாக்க அது விரோதம். அதனால தனக்குத்தானே ஆதாரமா இருக்குது, தனக்குத்தானே ஆதேயமா இருக்குது நீ சொல்ல முடியா அழுடும், அது பெரிய தோஷம். அதனால அது ஒத்துக்க முடியாது. அது சரி என்ன தத, அதனால அந்த காரணத்தினால இக இந்த விசாரத்துல இப்ப நம்ம விசாரம் பண்ணிட்டு இருக்கமே இங்க ந குணஹ ந அபி தர்மி, குணமும் இல்லை அதாவது தர்மமும் இல்லை தர்மியும் இல்லை குணமும் இல்லை குணியும் இல்லை எதுவுமே கிடையாது. பின் என்ன இருக்கு ஏகமேவ வர்த்ததை ஒண்ணுதான் இருக்கு சுரூபம், ஒரு சுரூபம்ட்டு அங்க இருக்குது அதை மட்டும் எடுத்துன்னு போங்க. தர்மம் தர்மீது ஒத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா அது சொல்ற இது அயுக்தம், இது இது தவறானது பொருத்தமற்றது. நீ சொல்ற வாதமானது சர்வார்த்தனா பொருத்தமற்றது. ஏன் அப்படின்னா தத்ருத்தி அந்த குணத்தினுடைய இருத்தல் அப்படிங்கிறது தர்மி மாத்திரே, தர்மியில தான் இருக்குது, தர்மியில தான் தர்மசிய விருத்தி அதாவது தர்மமா இருக்கக்கூடிய நைல்யம் கருப்பா இருக்கிறது சோப்பா இருக்கிறது அப்படிங்கிறது அதனுடைய இருத்தல் அப்படிங்கிறது நைல்ய விசிஷ்டத்துல இல்லை, நைல்ய விசிஷ்டத்துல இல்லை. நீல நீல விசிஷ்டே கடை நைல்யம் திருஷ்யதே கிருஷ்யதே அப்படின்லாம் நாங்க சொல்லல. அத மாதிரி நைல்ய சூன்யத்திலையும் இல்லை, அந்த குணம் இல்லாத வஸ்துவில குணம் இருக்குன்னு நாங்க சொல்லல. ஏன்னா நீ தான் தோஷம் சொல்றிருக்க, அந்த தோஷம் எங்களுக்கும் சம்மந்தம் தானே, அந்த தோஷம் வந்துருப்பேன். அதனால ரெண்டுமே தவறுதான், அதனால அது வரவே வராது. அப்படின்னா எங்கதான் இருக்குன்னு சொல்றேன், இந்து கட மாத்திரே தர்மி மாத்திரே, தர்மியில மாத்திரம் தான் இருக்கு, கடத்துல இருக்கு. நான் முதல்ல ஒரு கடத்தை பார்த்தேன், நான் வஸ்துவை தான் முதல்ல பாக்குறேன், பார்த்துட்டுதான் இது நீளமா ரத்தமா அப்படின்னு எனக்கு தெரியறது. அதனால கடத்துல நைல்யம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன், கடத்துல ரத்தியமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். அதனால ததையே அந்த காரணத்தினாலேயே நான் தர்மியிலதான் விசேஷத்துலதான் பார்த்தேன், விசேஷனமும் விசேஷமும் சேர்ந்து இருந்தாலும் விசேஷத்துல விசேஷமானது என்னால் அறியப்பட்டது, விசேஷமான தர்மியான கடத்துல விசேஷமாகிற குணமாகிற நைல்யமானது அறியப்படுகிறது. அந்த காரணத்தினாலேயே அஸ்ய அஸ்யன இந்த தர்மியான கடம் முதலானவற்றுக்கு தச்சூன்யதா நைல்யாதி சூன்யதா அதாவது தர்மம் இல்ல அப்படின்ற பட்சம் இருக்கு பாருங்க, நா பவதி அது வரவே வராது, அது வரவே வராது. நீங்க சொன்னது எங்க உஷத்துல தோழமே வராது. அதக புக்தவு தோஷவு ஒன்னால ரெண்டு தோஷம் சொல்லப்பட்டது, அதாவது இல்லாத குணம் தெரியறதா அல்லது விசிஷ்ட விஷய வஸ்துல விசேஷணம் தெரியறதான்னு நீ கேட்ட, அதுக்கு ரெண்டு தோஷம் தானே நீ சொன்ன. எங்களை பார்த்துட்டு ரெண்டும் பரஸ்பர விரோதமாச்சே, ஆத்மாஸ்ரய தோஷம் விரோத தோஷம் அப்படின்னு ரெண்டு தோஷம் சொன்ன, அந்த ரெண்டு தோஷமும் இங்க வரவே வராது. அது வரவே வராது. இதரதா நீ கணக்கு அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னியான்னு வச்சுக்கோ, அப்போ ஸ்வதி விஹதி ஸ்வதி வாக் விஹதி
உன்னுடைய அனுபவத்துக்கும் விரோதம் வரும், உன்னோட பேச்சுக்கும் விரோதம் வரும். என்ன அர்த்தம்? ஸ்வதீன ஸ்வ அனுபவம் ஸ்வவசனம். என்ன அனுபவம் அப்படின்னாக்க, தர்மா தர்மி ரெண்டும் கிடையவே கிடையாதுன்னு நீ சொன்னேனாக்க நிராகரிக்கிற, நீ தர்ம தர்மி பாவமே வராது அப்படின்னு நீ சொன்னேனாக்க யாருமே எப்படி இருக்கணும் தெரியுமா? ஊமைகள் மாதிரி இருக்கணும், ஊமைகள் மாதிரி இருக்கணும், மூக்காலா மாறிடணும், பேச சக்தி இற்றவாளா இருக்கணும். என்ன நினைச்சுக்கோங்க, நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தரையும்? நாராயணவரான் அப்படின்னாக்க நாராயணனுக்கு என்னென்ன குணங்கள் சொல்றோம். அத மாதிரி இன்னொருத்த வரான், அவன் தேவதத்தன் வச்சு அவனுக்கு குணம் சொல்றோம், எகிதத்தனுக்கு ஒரு குணம் குணம் சொல்றோம். ஒரே குணங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது இல்லையே, இவனும் நல்லவன் தான் அவனும் நல்லவன் தான், ஆனா இவனுக்கு கொஞ்சம் அதிகமான நல்ல குணம் இருக்கு, அவனுக்கு கொஞ்சம் அதிகமா கெட்ட குணம் இருக்கு, ஏதோ ஒண்ணு மாத்தி மாத்தி சொல்றமா இல்லையா? அந்த மாதிரி நமக்கு லோகத்துல விவகாரம் இருக்கு. ஆனா இந்த அனுபவங்கிறது விரோதமா போயிடும். உங்க சித்தாந்த பிரகாரம் பார்த்தவன எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த அனுபவம் விரோதமா போயிடும். அந்த மாதிரி இது பிரதிபந்தி, நீ இப்படி சொன்னியானாக திருப்பி கொடுக்கணும். தத்வது அந்யே, தத்வது அத மாதிரிதான் அந்யே. இந்த தர்ம தர்ம விபாவத்துல ஜல்பாக அப்படி எல்லா உலகங்களும் தத்வது எல்லாமே உன் அனுபவ விரோதமா தான் இருக்குது, உன்னுடைய பேச்சு உனக்கே விரோதமா இருக்குது. அதுக்கு சுவாமி என்ன சமாதானம் சாய்க்கிறார்? வாக்கு விரோதம் சொல்லணும், பேச்சு விரோதம்னா என்ன அர்த்தம்? நீ எத்தனையோ பிரமாணம் காமிப்ப, நீ எத்தனை பிரமாணத்தை காமிச்சாலும் அந்த பிரமாணத்தெல்லாம் நீ எப்படி சொல்லணும்? நேத்திய சொன்ன பாருங்க, அனுமானம் சொல்லணும், அனுமானம் சொல்லச்ச பட்சம் சொல்லணும், சாத்தியம் சொல்லணும், ஹேத்து சொல்லணும், உதாரணம் சொல்லணும், அந்த அனுமானத்தை முடிக்கணும். இத மாதிரி எத்தனை இருக்கு? அத்தனையிலையும் எவ்வளவு வேறுபாடுகள் இருக்குது? அனுமானம் எடுத்துட்டாருனாக்க எத்தனை இருக்கு? இத்தனை தர்மங்கள்லாம் நீ விட்டுட்டு சொல்ல போறியா? பட்சம் சொன்னாக்க அதுக்கு தர்மம் சொல்லணும், அதுக்கு என்னென்ன இருக்குது? சாத்தியம் இருக்குது, அதுல ஹேத்து இருக்குது. நேற்று சொன்ன பாருங்க, மழை இருக்கு, மழையில புகை இருக்கு, புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்குது, அந்த நெருப்பும் புகையும் எங்க இருக்குது? மகாநசத்துல நான் பாத்திருக்கேன், எங்க எங்க புகை இருக்குதோ அங்கங்க நெருப்பு இருக்குன்னு நான் பாத்திருக்கேன். அந்த மாதிரி இருக்கோ இல்லையோ? இத்தனை தர்மங்களை வச்சு நீ சாதிக்கணும். அந்த அனுமானத்தை நீ சாதிச்சேன்னாக்க நீயே அனுமானத்துக்கு தர்ம தர்ம விபாகத்தான் ஒத்துட்டு இருக்க, ஒத்துட்டு தர்ம தர்ம விபாகமே இல்லை அப்படின்னு சொன்னாக்க இது எவ்வளவு விரோதம் இது? அது ஒரு ஸ்லோகம் உதாரிக்கிறா எனக்கு தெரியும், ஏதோ ஒரு கந்தத்துல பாத்துக்கேன் நம்ம இதுலதான். மிருகதிருஷ்ணாம் பக்தி ஸ்நாத கபுஷ்பகிருத சேகர ஏஷ வந்தியாசத்தோ யாசி சசசிருங்க தனுர்தர அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இது எல்லாம் பாஜிதார்த்தம், அதாவது காணல் நீர்ல குளிச்சுட்டு வந்துட்டான் மிருகதிருஷ்ணாம்பதி நாதக, காணல் நீர்ல ஒருத்தன் குளிச்சிட்டு வரான். அப்புறம் என்ன பண்றான்? கபுஷ்பகத்தை சேகரா, ஆகாச புஷ்பத்தை தலைக்கு வச்சுட்டான். கபுஷ்பகத சேகரா ஏ, அவன் யாரோட பிள்ளை தெரியுமா? மலடியனுடைய பிள்ளை, யாரோ ஒரு ஸ்திரீ, அவளுக்கு குழந்தை பிறக்கல, ஆனா அவளுக்கு பிறந்த பிள்ளை அவன் ஏழை வந்தியாசதாக. சரி, அவன் கையில ஏதோ ஆயுதம் வச்சுருக்கானே, என்னது? தனுசு வச்சிருக்கான், பில்லு வச்சிருக்கான். அது எந்த வில்லா? எதால ஆனது? சசசிருங்க தனுசு, மயில் கொம்பு இருக்குதே, மயில் கொம்பால பண்ணப்பட்ட தனுசு, அதை வச்சுட்டு மயிலுக்கு கொம்பே கிடையாது. எல்லாம் அசம்பாவிதமான அர்த்தங்கள். காணல் நீர் அதுல ஜலமே கிடையாது, அதுல அவயம் தான் இருக்குது, அதுல போய் குளிக்க முடியாது. அதுல குளிச்சான், குளிச்சுட்டு தலையில வந்து ஆகாத புட்பத்தை வச்சுட்டான், அதுவும் அசம்பாவிதம். ஒரு குழந்தை பெற்றுக்க முடியாமல் மறதியா இருக்கா? அவளுக்கு குழந்தை பிறந்திருந்தோம், அதுவும் அசம்பாவிதம். கடைசியில இவன் வந்து தனுசு மயில் கொம்பே இல்லை, அந்த கொம்பாலும் இவன் வந்து தனுசு வச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் பாஜிதார்த்த சாப்பிட போதும்னு சொல்லுவா. இத மாதிரி நீ சொல்றது எல்லாமே உன் வாக்குக்கு விரோதமாவே இருக்கு, உன் அனுபவத்துக்கு விரோதமாவே இருக்கு. அப்படிப்பட்ட சித்தாந்தத்தை எப்படி ஒத்துக்க முடியும்? அதனால சர்வாத்தனா விருத்தமானவனுடைய பட்சம் தர்ம தர்ம பாவத்தை நான் வந்து தள்ளுறேன், அப்பள வைக்கிறேன்
அதை நான் நிரசிக்கிறேன். நீ ஆரம்பிச்சு உன் சித்தாந்தத்தை தான் நீ நிரசிச்சுக்கிற, அதனால உன் சித்தாந்தத்துக்கு தான் ஹானியை தவிர்த்து எங்களுக்கு இல்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால ஆதார ஆதேய பாவத்தை சமர்த்திக்கிறார். இங்க ஆதாரம் ஒண்ணு இருந்ததுன்னா ஆதேயம் இருக்கும், ஆதேயமா இருந்ததுன்னா அதுக்கு ஆதாரம் அப்படின்னு இங்க சமர்த்திக்கிறார். ஸ்லோகம் பார்க்கும், சச்சூன்யே சத்ய விருத்தி சதமிவ கடதே சத்தி சித்தே து விருத்தோ சுவாதாரத்துவ பிரசங்க ததைவ நகுணா நாபி தர்மீத்யுக்தம் தத்வ்ருத்திஹி தர்மி மாத்ரே நபவதி ததயேவ அஸ்ய தச்சூன்யதாதஹ நோக்தௌ தோஷௌ ஸ்வதீவாக்திகதி இதரதா சத்வதன்யேபி ஜல்பாஹ கவிதாக்கியசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்மத் குருபரம்பராயே நமஹ.